ரத்தத்தால் என்னை கழுவும் ரத்தத்தால் என்னை கழுவும் உலகின் பாவம் போக்கும் இயேசுவே ரத்தத்தால் எம்மை கழுவும் உலகின் பாவம் போக்கும் இயேசுவே ரத்தத்தால் எம்மை கழுவும் பேரன்பா இந்த பவர் ஆஃப் காட் யூடியூப் சேனலில் நண்பர்களே ஆதரவாளர்களே எனது நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களே இந்த வார்த்தைகளை பாருங்க நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களே என்று சொல்கிறேன் ஏனென்றால் இந்த தபஸ் காலத்தில் நம்ம தந்தை இறைவனுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமாக வருகிறோம் அவர் அனுப்பிய அவர் மகன் இறைவன் இயேசு கிறிஸ்துவுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமாக அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிற அந்த அருமையான காலத்தை ஜபத்திலும் தர்மத்திலும் தானத்திலும் அதனை செலவழித்து கொண்டு இருக்கின்றவர்களே அனுசரிக்கின்றவர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த வாரம் வருகின்ற வாரங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை பேச போகிறேன் ஒரு வித்தியாசமான கோலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் தெரியும் 8 சமயங்களிலே அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார் என்று ஆனால் நான் பேசப்போவது அவர் இன்றைய தினத்தில் இந்திய நாட்டிலே எப்படி அவர் ரத்தம் சிந்துகிறார் அவர் கல்வாரி மலையிலே இறுதியாக சிந்திய இரத்தத்தினுடைய காட்சிகள் தொடர்ந்து நம்முடைய இந்திய நாட்டிலே நடைபெற்று கொண்டு இருக்கின்றன என்பதனுடைய அடையாளமாக இந்த வாரங்களிலே நீங்கள் கேட்கப் போகின்ற அந்த செய்திகளை எல்லாம் கேட்டு ஆண்டவரிடத்தில் நெருங்கி வர வேணும் அவரை இன்னும் நெருக்கமாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நோக்கத்தில் சொல்லப்படுகின்ற அதனை அனுசரிக்க வேண்டிய அருமையான காலங்கள் இந்த காலங்கள் இந்த தவ காலம் அன்பார்ந்தவர்களே இங்கே பாருங்க என்னுடைய உடம்பில் எவ்வளவு ரத்தம் பாய்கிறது எப்படி பாய்கிறது நான் என்னுடைய தாயினுடைய வயிற்றில் உருவான சமயத்தில் முதல் கருவி என்ன என்னுடைய இருதயம்தான் இருதயம்தான் நம்முடைய தாயினுடைய கருவில் இருந்து உருவாகிற சமயத்தில் உருவாகப்பட்டுகின்ற ஒரு முதல் அவயவம் இந்த இரத்த ஓட்டத்தில் இருந்து தான் அப்படியே தொடர்ந்து மற்ற நம்முடைய கை கால்கள் கண் மூக்கு என்று மற்ற அவயவங்கள் எல்லாம் உருவாகின்றன அன்பார்ந்தவர்களே இந்த இரத்தம்தான் நம்ம இதய துடிப்பு அந்த உயிர் துடிப்பு இருக்கிறது வருகிற அந்த நாடி துடிப்பு அந்த நாடி துடிப்பில் இருந்து நம்முடைய உடம்பிற்கெல்லாம் நல்ல 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 காற்றை கொண்டு போகிறது ஆக்சிஜன் என்று சொல்லப்படுகின்ற உயிர் வாழ்வை கொண்டு போகிறது உயிர் வாயுவை கொண்டு போகிறது இந்த ரத்தம்தான் நம்ம சாப்பிடுகிற உணவில் இருக்கிற சத்தத்தை எல்லாம் எல்லா சத்தத்தையும் அது உறிஞ்சி கிளைகோஜன் என்ற ஒரு பொருளாக மாற்றி அதனை உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களுக்கும் கொண்டு செல்கிறது அது மாத்திரமல்ல அந்த அவயவங்களில் இருந்து இருக்கிற கழிவு பொருட்களை எல்லாம் நம்முடைய உடலில் இருந்து வெளியேற்றுவதற்கு உதவியாக இருப்பதும் இந்த ரத்தம் தான் இப்படி நம்முடைய உடம்பில் இருக்கிற இந்த ரத்தம் இவ்வளவு வேலை செய்கிறது என்றால் இதனை நினைத்து பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உடல் அவருடைய திருவுடல் அந்த திருவுடலினுடைய அடையாளமாக இருப்பது தானே இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் மானிடர்கள் இந்த மக்கள் எல்லாம் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மறைபொருள் என்று சொல்லுகிறோம் மறைபொருள் இந்த மறைபொருளாக இருக்கின்ற இந்த திருச்சபை எப்படி வளரப்போகிறது என்னுடைய சரீரம் இரத்தத்தினாலே வளர்ச்சி அடைவதனை போல இந்த திருச்சபையானது இந்த திரு அவையானது நம்முடைய முன்னவர்கள் சிந்திய இந்திய நாட்டிலே சிந்திய அப்படிப்பட்ட நல்லவர்களுடைய இரத்தத்தினால
யார் முதல் முதல் சிந்தியது? புனித தோமையார். தோமையார் மலையில் சிந்திய அந்த ரத்தத்திலிருந்து நம்ம ஆரம்பித்து ஒரு 7-8 அல்லது என்னால் முடித்தால் ஒரு 10 பேர் எங்கே போய் முடியும் என்றால், காத்தாடி மலையில் ஆரல்வாய் மொழி என்று சொல்லப்படுகின்ற அந்த காத்தாடி மலையில் அந்த சிந்தப்பட்ட அந்த இரத்தத்திலே போய் முடியும் வரை இப்பொழுது இந்த இருக்கின்ற ஒரு அரை மணி நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். இதற்கு உதவியாக இந்த இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே என்கிற பாடலை கேட்போம். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விளையேற பெற்ற வல்ல ரத்தமே, ஏசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விளையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விளையேற பெற்ற வல்ல ரத்தமே, ஏசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விளையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விளையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விளையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விளையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விளையாக சிந்தப்பட்டதே. அன்பார்ந்தவர்களே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா? இந்த சிந்தப்பட்ட ரத்தம் நம்முடைய இந்திய பூமியில் எங்கே சிந்தப்பட்டது? சென்னையிலே இருக்கிற அந்த சாந்தோம் மலையில், அந்த மலையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். எப்போது சிந்தப்பட்டது? AD 72, கிறிஸ்து பிறந்த 72வது ஆண்டில். நான் அப்போது குறிப்பிட்ட மட்டும் 2 ஆண்டுகள் எனக்கு ஆகியிருக்கிறது. நான் சென்னையிலே தியான ஆசிரமத்தில் இருந்தேன். அங்கு சென்னையிலே AD 72 என்ற பெரிய விழா, மிகப்பெரிய விழா நடந்தது. அந்த மிகப்பெரிய விழாவில் நடப்பதற்கு எனக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அருள் தந்தை மைக்கேல் ராஜ், அருள் தந்தை ஜார்ஜ் ஜோசப் என்ற இந்த சேசபை அடியார்களோடு நானும் சேர்ந்து அந்த ஒலிமொழி காட்சியில், AD 72 என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒலிமொழி காட்சியில், இன்னும் அந்த தொட்ட நெஞ்சம் என்று சொல்லப்படுகின்ற அந்த டிரான்ஸ் ட்ராமாவில் எல்லாம் நல்லா பங்கெடுத்து அதனை சிறப்பான முறையில் கொண்டாடுவதற்கு வேண்டிய வழிவகைகளில் எல்லாம் செய்யப்பட்டதனை நான் நினைத்து, அவைகளிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை இந்தியாவை எப்படி வளர்க்குது, இந்தியாவை எப்படி தட்டி எழுப்புகிறது, இந்தியாவை எப்படி உயிர்ப்பிக்கின்றது என்பதனை எல்லாம் கேட்கப் போகிறீர்கள். அந்த சமயத்தில் இந்த ஒளிவொளி காட்சிக்கு எங்களுக்கு உதவியாக இருந்தவர் யார் என்று தெரியுமா? இப்போது திரைப்படத்தில் ரொம்ப முன்னணியிலே இருக்கிறவர்கள் திரு கமலஹாசன் அவர்கள். அவர்தான் அப்பொழுது டான்ஸ் படித்து கொண்டு இருந்தார். அவர் எனக்கு நல்லா தெரியும். அந்த டான்ஸ் குரூப்பை படித்து கொண்டு இருக்கிற பையனை நான் அவருக்கு தொடர்பு கொண்டு அவரை ஆதாமாக நடிப்பதற்கு ஏற்பாடு செய்தேன். ஆதாமாக வந்து அந்த நடித்த அந்த காட்சியை, இந்த வானங்களை பார்த்து வானங்களே என்று அவர் பாடுகின்ற பாடல், அதோடு சேர்ந்து ஆடுகின்ற அந்த நடனம், அதோடு இந்த பத்மசுப்பிரமணியம் என்று சொல்லப்படுகின்ற பெரிய நடிகை, அப்போது புகழ்பெற்ற நடிகை,
டான்ஸ் ஆடக்கூடிய அப்படிப்பட்ட பெரும்புகள் வாய்ந்தவள். அவளை நடத்தி தந்த தொட்ட நெஞ்சம்மா இந்த வார்த்தைகளை பாருங்கள். ஈட்டி நெஞ்சத்தை தொட்டதா பியமன் தோமையார் இயேசுனுடைய நெஞ்சத்தை தொட்டாரா, இயேசு தோமையாருடைய நெஞ்சத்தை தொட்டாரா என்ற விதத்தில் மக்களை சிந்திக்க விதத்தில் அமைந்த அப்படிப்பட்ட அருமையான அந்த நடன காட்சிகள், அதனையெல்லாம் நினைத்து பார்த்தோம் என்றால் நமக்கே நம்முடைய உடம்பெல்லாம் ஒரு புத்துயிர் பெறுவதனை போல இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சப்படுவதனை போல அப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் நம்முடைய கண் முன்னால் என்ன இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அந்த படத்தில் பாருங்க, ஒரு பெரிய ஈட்டி நிற்பதனை போல அந்த ஈட்டி ஆண்டவர் இயேசுனுடைய விலாவை மாத்திரம் குத்தி பிளந்ததல்ல, முதல் ரத்தமே இந்தியாவில் சிந்தப்பட்ட முதல் ரத்தமே அந்த சாந்தோம் மலையில் சிந்தப்பட்டுகின்ற அந்த முதல் ரத்தம் இந்த ஈட்டியால் தான். ஈட்டியால் ஆண்டவர் இயேசுனுடைய நெஞ்சம் பிளக்கப்பட்டதனை போல இந்த தோமையாற்றுடைய நெஞ்சத்திலும் இதயத்திலும் அந்த ஈட்டியானது பாய்ந்தது. பயங்கரமான ஈட்டி, அந்த ஈட்டியிலிருந்து அந்த சிந்திய ரத்தம்மா, அந்த மலையிலே வழிந்தோடிய அந்த ரத்தம்மா, அந்த மலையிலே வழிந்தோடி அது அப்படியே சாந்தோமிற்கு வந்து சாந்தோம் கடற்கரையிலே இருக்கிற கடலிலே போய் சேர்ந்து விடுவதனை போல, அந்த கடலெல்லாம் அந்த நீல கடலெல்லாம் ரத்தமாக மாறுவதனை போல இருக்கின்றவைகளெல்லாம் நம்ம நினைத்து பார்க்க வேணும், அது சிந்திக்க வேணும். இப்போது அன்பார்ந்தவர்களே, சாந்தோம் என்று சொல்கிறோமே, சென்னையினுடைய தலைநகரம் போல இருக்கிற தன்னிடமிருந்து நிற்கிற நகரம். சா சா என்றால் போர்ச்சுகீச மொழியிலே செயின்ட், புனிதர், புனிதர் சா. தோமா என்றால் தோமையார், சாந்தோம் என்றால் புனித தோமையார் என்ற அர்த்தம். போர்ச்சுகீச மொழியில் இன்னும் அவர் பெயரால் நம்ம சென்னை நகருக்கு நல்ல ஒரு நடுநாயகமாக கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கிறது பாருங்கள், அந்த சாந்தோம் தேவாலயம்மா. அவர்களுடைய அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த இடம், அந்த ஒப்பல்லாத அந்த இது மணிமுகடமாக இருக்கின்ற அந்த தேவாலயம்மா, பக்கத்திலே இருக்கின்ற ஆலயம் சல்லாசர், செயின்ட் லாசர், அதற்கு பேர் பாருங்கள் சல்லாசர், செயின்ட் லாசர். சா சா என்றால் புனித, லாசர் லாசர் நல்ல சார், லாசர் என்றால் புனித லாசர். இப்படி புனித சாந்தோம் தேவாலயம் பக்கத்தில் இருக்கின்ற இந்த சா சா இன்னும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் சாம்பால் என்று. சாம்பால் என்றால் புனித பால், புனித சின்னப்பர், புனித சின்னப்பர் அவரை நினைத்து அவர் சிந்திய ரத்தங்களை எல்லாம் நினைத்து பார்த்து அன்பார்ந்தவர்களே, இந்த ரத்தம் இந்த மலையிலே சிந்தப்பட்ட ரத்தம் கீழே சின்னம் தலையிலே ஒடிந்து அங்கிருக்கின்ற அந்த ஏக அந்த ஆகாய விமானங்கள் செல்கின்றன பாருங்கள், அப்படியே ஆகாய விமானங்கள் போலாகும் அது உலகமெல்லாம் பரப்பியதனை போல இந்தியாவை அப்படியே ஒரு புனிதமாக்குகின்ற அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நகரமாக ஆக்குவதனை போல அமைந்திருக்கிற இந்த புனித தோமையார் மலை, புனித தோமையார் சிந்திய அந்த இரத்தத்தை நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அவருடைய இரத்தத்தினால அதான் அந்த இரத்தத்தினால திருச்சபை எவ்வளவு வளர்ந்திருக்கிறது பாருங்கள். நம்ம இந்திய முக்கியமாக நமது தமிழகத்தை நினைத்து பாருங்கள், தமிழகத்தில் இருக்கின்ற பெரிய பெரிய மேற்றாசனங்கள் பங்குகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தோமையார் வழியாக சிந்தப்படுகின்ற அந்த இரத்தமானது எவ்வளவு வளமை மிகுந்ததாக, எவ்வளவு வார்ப்புடையதாக, எவ்வளவு உயிர்ப்பிக்கின்ற தன்மை உடையதாக இருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியும். தமே சிந்தப்பட்ட இரத்தமே விளையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே
எனக்கு விளையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விளையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விளையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விளையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விளையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விளையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விளையாக சிந்தப்பட்டதே. அன்பார்ந்தவர்களே, அதனை அடுத்தபடியாக நம்ம இயேசு சபை சாமியார் ஒருவர் சின்ன வயதிலேயே, அவர் பேர் ஆண்டனி கிரிமினாலே. ஆண்டனி கிரிமினாலே, கிரிமினாலே என்று சொல்லப்பட்டால் அவர் கிரிமினல் அல்ல, அவர் தவறு செய்தவர் அல்ல. அவர் இயேசு சபை சாமியார், நல்ல சாமியார், புனிதமான சாமியார். அது இத்தாலிய மொழியில் அவருடைய பெயர் ஆண்டனி கிரிமினாலே. அவர் இயேசபை பெரிய 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 சாமியார்களோடு, பெரிய பெரிய புனிதர்களோடு அவருக்கு நல்ல பழக்கம். அவர் இத்தாலியில் அவர் பிறந்து வளர்ந்துகிற சமயத்தில் அன்பார்ந்தவர்களே, அவருக்கு எப்படிப்பட்டவருடைய ஒரு தொடர்பு கிடைக்கிறது என்றால், பீட்டர் பேப்பர் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? புனித பீட்டர் பேப்பர், அவரே தன்னுடைய பங்கிற்கு அழைக்கப்பட்டு தன்னுடைய பங்கிலே, பூசையிலே, திருப்பதி பூசையிலே அவர் நிறைவேற்றுகின்ற அந்த மறையுறையை கேட்டு அவர் மனம் மாறுகிறார். அப்படிப்பட்ட அற்புதமான மாற்றம் அவரிடத்துல ஏற்படுகிறது. இயேசுவிலே சேர வேண்டும் என்று விரும்புகிறார். இஞ்ஞாசியாருடைய முதல் தோழர்கள் உங்களுக்கு தெரியும், லெய்னஸ் என்பவர். அந்த லெய்னஸ் என்பவரோடு அவருக்கு தொடர்பு கிடைக்கிறது. அந்த லெயினஸும் இந்த பீட்டர் பேபர் சாமி அவர்களும் அவரிடத்தில் கதை கதையாக சொல்வார்கள், நாங்கள் இஞ்ஞாசியரோட ரோம் நகருக்கு சென்றோம், திரியாத்திரையாக சென்றோம், நடந்தே சென்றோம். இதை கேள்விப்பட்டு இவரும், நானும் நடந்து போவேன், நானும் நடந்து போவேன். இப்படி நடந்து போய் இஞ்ஞாசியார், நம்முடைய சபை தலைவர் இஞ்ஞாசியாரை பார்க்கிறார், புனித இஞ்ஞாசியாரை பார்க்கிறார். இஞ்ஞாசியார் இவரை ஏழு சபையில் எடுத்து, இவர் அங்கே படித்து, இவருக்கு குறுப்பட்டம் கற்று, அவர் இந்திய நாட்டிற்கு போக வேணும். சபேரியார் பணிபுரிந்த, சபேரியார் உழைத்த அந்த நாட்டிற்கு நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் செல்லுகின்ற, அவர் இங்கு வருகின்ற போது அன்பார்ந்தவர்களே, அவருக்கு உதவியாக இருப்பது யார்? புனித சபேரியார் தான். சபேரியர் தான் அவரை இந்த ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள், வேதாலயம் என்று சொல்லி ஒரு இடம். இதுவரைக்கும் நீங்கள் அந்த இடத்தை பார்க்கவில்லை என்றால், நீங்கள் ஓரியூருக்கு செல்வீர்கள் என்றால் தெரியாத்தறியாக ஓரியூரில் இருந்து அந்த இடத்தை போய் கட்டாயம் பாருங்கள். இந்த இடம், இந்த இடத்தின் பேர் என்ன? வேதாலை. இந்த வேதாலயில் அவர் இளம் பருவாக 29 வயது தான் அவருக்கு. இயேசபை உருவாருதே 1940 தான். இவர் 49 1540 இயேசபை உருவாகிறது. 1549 இந்த கிரிமினாலே என்று சொல்லப்படுகின்ற இயேசபை உருவானவர். இந்த வேதாலயில் இதை போன்ற ஈட்டியாலே அவர் குத்தப்படுகிறார். ஈட்டியாலே அவருடைய நெஞ்சமானது பிளக்கப்படுகிறது, இதயமானது பிளக்கப்படுகிறது. எதற்காக பிளக்கப்படுகிறது? ஐயோ, அந்த வரலாறுகள் எல்லாம் இங்கே பாருங்க. அந்த காலத்தில் போர்ச்சுகீசியர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்?
ராமேஸ்வரம் அந்த தேவாலயத்துக்கு அந்த ராமேஸ்வரம் கோவிலுக்கு போகிறவர்களுக்கு சுங்கவரி சுங்கவரி போட்டதுனால ஒரு சில பேருக்கு பிடிக்கல. அதனால் பகைவர்கள் அவர்கள் மேலே ஏறி வருதுகின்ற போது அந்த வேதாலயத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவர்களை காப்பாற்றுவதற்காக, கிறிஸ்தவர்களை மாத்திரமல்ல கிறிஸ்தவர்களை மாத்திரமல்ல அங்கே இருக்கிற மற்ற மக்களையும் காப்பாற்றுவதற்காக அவர் அந்த சுடும் மணலிலே நின்று அவர்களை பாதுகாக்கின்ற போது, மலையாக நின்று பாதுகாக்கின்ற போது, நல்ல ஆயன் என்ன செய்வான், அவனுடைய ஆடுகளை அவன் பாதுகாப்பான், அங்கிருந்து ஓடிவிட மாட்டான். அந்த நல்ல ஆயனாக இருந்து தன்னுடைய மக்களை பாதுகாக்கின்ற சமயத்தில் அவருடைய நெஞ்சமானது ஒரு இவருடைய ஈட்டியாலே திறக்கப்பட்டு அவர் ரத்தம் சிந்தி மக்களுக்காக ரத்தம் சிந்திய அந்த காட்சியை நினைத்து பார்க்கிறோம். நினைத்து பார்ப்பது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு சின்ன பாடல் ஞாபகத்துக்கு வருகிறது. I will hold my people in my heart. என்னுடைய மக்களை நான் எனது நெஞ்சத்தில் கொண்டிருக்கிறேன், என்னுடைய இதயத்தில் கொண்டிருக்கிறேன். என்னுடைய மக்கள் தான் என்னுடைய துடைப்பு, எனது மக்கள் தான் என்னுடைய நாடி துடைப்பு, அந்த மக்கள் தான் ஆடுகள். அந்த ஆடுகளில் அந்த ஆடு நல்ல ஆயன் ஆடுகளை உணர்வது மாத்திரமல்ல, அந்த ஆடுகளுடைய வாசனையும் அவனுக்கு இருக்கிறது என்று சொல்லுவதனை போல, இவருக்கு அந்த மக்களுடைய இரத்த வாசனையும் அவருக்கு இருக்கும்படியாக அவர் சிந்திய அந்த இரத்தத்தை நினைத்து பார்க்கிறோம். இந்த பாடலை கேட்போம். I will hold my people in my heart. I will hold my people in my heart. இப்போது நான் சொல்லப்போவதனை கொஞ்சம் நல்லா கேளுங்க. நான் சொல்ல போகிறவர் ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள். வருத்தந்தை ஏ.டி. தாமஸ் மலையாள நாட்டிலிருந்து வருகிறவர். மலையாள நாட்டிலிருந்து அவர் குறிப்பிட்டம் பெற்று 46 வருடங்கள் தான் அவர் வாழ்கிறார் அந்த உலகத்தில். 46 வருடங்கள், 30-31 வயதில் குறிப்பிட்டம் பெற்றிருப்பார். ஒரு 15-16 ஆண்டுகளில் எந்த பகுதியில் போய் அவர் வேலை செய்கிறார் என்றால், அசாரிபாக் என்ற பகுதி, நம்ம இயேசுவையில் இருக்கிற இந்த கடைசி எங்களுக்கு கடைசியாக கொடுக்கப்படுகின்ற அந்த ஒரு மாத தியானம், அதெல்லாம் ஒரு சில பேர் அங்கு போய் செய்து அந்த டெக்ஷன்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற அப்படிப்பட்ட நல்ல படிப்புகளை எல்லாம் படிக்கிற ஒரு அருமையான இடம். அதனை சுற்றி நமக்கெல்லாம் தெரியும் அன்பார்ந்தவர்களே, எப்படி வடநாடு இன்னும் வளராமல் இருக்கிறது. ஏராளமான கிராமங்கள் பஸ்தி என்று சொல்லப்படுகின்றவைகள், அந்த கிராமங்களிலெல்லாம் அவர் உழைக்கும் போது அவர் சொல்லுவாராம், திஸ் இஸ் வேர் ஐ பிலாங், திஸ் இஸ் வேர் ஐ பிலாங், நான் இந்த மக்களோடு இருக்கத்தான் விரும்புகிறேன், இதுதான் என்னுடைய இடம், இதுதான் என்னுடைய பிறப்பிடம். பாருங்க எவ்வளவு உற்சாகமாக அந்த இடத்துல இருக்கிறார் என்று. அது மட்டுமல்ல, மக்களது மத்தியில் அந்த அநீதி என்பது இருக்குது பாருங்க, அது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இவர் எங்களது இயேசுவில் அந்த 32 ஜெனரல் காங்கிரிகேஷனுடைய கருத்துக்களை எல்லாம் நன்றாக உணர்ந்தவர். எனவே இது மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், நீதியுடன் வாழ வேண்டும், நீதியினுடைய அரசாக இது இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட இறையாட்சியை இந்த மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லதுனால அவருக்கு கிடைத்த விலை என்ன, அவர் கொடுக்கின்ற விலை என்ன, தன்னுடைய தலையை இழக்கிறார், தன்னுடைய தலை வெட்டப்படுகிறது. 1957 ஆண்டில் வெட்டப்படுகிறது. இது நமக்கே அதிசயமாக இருக்கிறது. ஒருவர்
தன்னுடைய தலையை தலையை விலையாக கொடுக்கிறாரு. இந்த நீதியும் ஒரு நேர்மையும் ஒரு அன்பையும் இந்த கிறிஸ்தவ கலாச்சாரத்தையும் இந்த மக்களிடத்தில் கொண்டு வருவதற்காக அவர் கொடுத்த விலை தன்னுடைய தலை, தன்னுடைய தலையிலிருந்து அந்த பீரிட்டை அடிக்கின்ற அவருடைய இரத்தம், அந்த இரத்த பெருக்கு அப்படியே இந்த பாடலை கேட்டு அந்த இரத்தத்தோடு இந்த இரத்தத்தோடு ஏதோ நம்ம ஒரு சிலுவ பாதை செய்வதனை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய பாடுகளை தியானிப்பதனை போல அவர் சிந்திய இரத்தங்களினுடைய பிரதியாக சிந்தப்படுகின்ற இந்த இரத்தங்களிலெல்லாம் கலந்து கொள்ளுவதனை போல கலந்து கொள்வோம்மா. உம் இரத்தத்தால் என்னை கழுவும், இரத்தத்தால் என்னை கழுவும், இரத்தத்தால் என்னை கழுவும், உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும், உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும், உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் பெண்களுடைய நாள் என்று நம்முடைய கோவில்களிலே இந்திய நாட்டிலே கொண்டாடப்படுகிறது. எனவே நான் இப்படி சொல்லிக்கொண்டு போகிற சமயத்தில் ஒரு பெண்கள் ஒரு சில பெண்களை நான் இதோடு சேர்த்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்பி, ராணி மரியா, இதை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். கேரளத்து பொண்ணு, கேரளத்து பொண்ணு நம்ம இந்திய நாட்டிற்கும் வந்து அப்படியே இந்திய நாட்டினுடைய வடபகுதியில் இருக்குது பாருங்கள். இந்த வடநாட்டிலே போய் அங்கு பணி பெறுகின்ற போது அவருடைய என்ன பணி அவள் செய்தால், இந்த கந்து வட்டி கந்து வட்டி என்று சொல்லி நம்ம சர்வசாதாரணமாக கேள்விப்படுவோம். ஒரு எடுத்துக்கட்டாக ஒருவன் 500 ரூபாய் கடன் வாங்கிட்டான் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஜமீன்தாரிடமிருந்து 500 ரூபா தான் கடன் வாங்குறான். அதற்கு வட்டியாக அவனும் அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தைகளும் காலமெல்லாம் உழைக்கணும், காலமெல்லாம் உழைக்கணும், காலமெல்லாம் கஷ்டப்படணும், கொத்தடிமையாக இருக்கணும். இதனையெல்லாம் பார்த்துவிட்டு இந்த சகோதரி இப்படிப்பட்ட இந்த கந்து வட்டி கொடுமையிலிருந்து என்னுடைய மக்களை நான் விடுதலை செய்யணும், இப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கத்தோடு அவள் உழைக்கின்ற போது இது ஒரு சில பேருக்கு பிடிக்கலை. இந்த கடன் கொடுத்து அதனால் வாழ்கின்றவர்கள், அதனால் சுரண்டி வாழ்கின்றவர்களுக்கு இது பிடிக்கலை. ஒரு சமயத்தில் அவள் உதயப்பூர் உதய நகர் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல இருந்து இந்தூர் செல்வதற்காக பஸ்ஸிலே பயணம் செல்கிறார். இதனை கேளுங்க, பஸ்ஸிலே பயணம் செய்கின்ற போது அந்த பஸ்ஸு மலை வழிகளிலே போகிறது. மலையிலே நம்ம கொடைக்கானல் போகும்போது இந்த வளைந்து வளைந்து செல்கிறது பாருங்கள். அப்படி செல்லுகின்ற போது அந்த மக்களோடு மக்களாக சமாந்தர் சிங், சமாந்தர் சிங் என்ற ஒருவர் இருக்கிறான். இவன் அப்படியே பஸ்ஸு போகின்ற சமயத்தில் ஒரு இடத்துல அந்த பஸ்ஸு நிறுத்தப்படுகிறது. இவன் என்ன செய்கிறான், இந்த சகோதரி இந்த அருள் சகோதரி ராணி மரியா என்பவர்களை இழுத்து போட்டு ரோட்டில் இழுத்து போட்டு கையிலே கொண்டு வந்திருக்கிற கத்தியாலே குத்துகிறான். எத்தனை இடத்துல குத்தப்படுகிறது, 52-54 இடங்களிலே குத்துகிறான். இப்படிப்பட்ட நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடக்குமா? நடக்காது. யாராவது பஸ்ஸில் உட்கார்ந்துருக்கிற ரெண்டு பேராவது தட்டி கேட்பார்கள், அதை இறங்கி அந்த சகோதரிக்கு உதவியாக வருவார்கள். ஆனால் அந்த பஸ்ஸில் எத்தனை பேர், 50-60 பேர் உட்கார்ந்துருக்கிறார்கள், யாரும் ஒன்றும் பேசல, அமைதியாக இருக்கிறார்கள். இதனை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள், இதனை சகித்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த கொடுமையை பாருங்கள். ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை ஒரு 4 தடவை குத்தி ஒரு சாக வைக்க வேண்டும் என்று 50-க்கு மேற்பட்ட இடங்களிலே குத்துகிறான் என்றால் அவனுக்கு அந்த இரத்த வெறி, அந்த இரத்த வெறி பாருங்கள்.
அன்பார்ந்தவர்களே, ஏன் நான் இரத்த வெறி என்று சொல்கிறேன்? இவன் குத்தும்போது இருந்த அந்த இரத்த வெறி மாத்திரமல்ல, அவள் சிந்தப்பட்ட அந்த 52 இடங்களிலிருந்து, அவள் உடலிலிருந்து அந்த சிந்தப்பட்ட அந்த மலையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தம் வெறி எடுத்து தந்தை இறைவனிடத்தில் பேசுவதனைப் போல, முறையிடுவதனைப் போல ஆபேலருடைய இரத்தம் கூக்குரல் எடுகிறது என்று சொல்கிறோம் பாருங்கள். ஆபேலருடைய இரத்தம் கூக்குரல் எடுவதனை போல இந்த சகோதரியனுடைய சத்தம் கூக்குரல் எடுகிறது, கூக்குரல் எடுகிறது, நமக்காக பறித்து பேசுகிறது. எப்படிப்பட்ட தவறுகள் இந்திய நாட்டிலே நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்காக பறித்து பேசுகிறது. பெண்களுக்காக இழைக்கப்பட்ட அநீதிகள் எத்தனை, அன்றாடம் பத்திரிகைகளிலும், அன்றாடம் நம்முடைய இது நம்முடைய ரேடியோக்களிலும் டிவியிலும் கேட்கிறோமே பார்க்கிறோமே, இப்படிப்பட்ட தவறுகள் எல்லாம் நடக்காதபடி இது இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த இரத்தமானது தந்தை இறைவனிடத்தில் மனு பேசுகிறது. இந்த கேரளத்திலிருந்து வந்த இந்த ஏ.டி. தாமஸ், அவர்களுடைய தலை, அவர்களுடைய வெட்டப்பட்ட தலை, இவளுடைய நெஞ்சம் குத்தப்பட்ட அந்த அவருடைய உடம்பு, இது எல்லாமே தந்தை இறைவனிடத்தில் பரிந்து பேசவில்லையா? தந்தை இறைவனிடத்தில் கூக்குரல் எழுகிறது இல்லையா? இந்த இரத்தமானது நமக்காக பரிந்து பேசுவது இல்லையா? இயேசுவுடைய இரத்தம் எவ்வளவு சக்தி வாய்ந்த வல்லமை மிகுந்த இரத்தமாக இருக்கிறதோ அதனை போல இந்த இரத்தமானது இருக்கிறது என்பதனையும் நம்ம உணர்ந்து அப்படியே தொடர்ந்து தியானிக்கிறோம். இந்த பாடலை கேட்போம்மா. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விளையேற பெற்ற வல்ல ரத்தமே, ஏசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விளையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விளையேற பெற்ற வல்ல இரத்தமே, ஏசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விளையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விளையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விளையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விளையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விளையாக சிந்தப்பட்டதே. அன்பார்ந்தவர்களே, இப்போது நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த புனித அருளானந்தருடைய இரத்தத்தை, புனித அருளானந்தர் சிந்தப்பட்ட இரத்தம் அந்த ஓரியூரிலே அந்த செம்மண் மேட்டிலே அந்த கதறுகின்ற கூக்குரல் எழுகின்ற அந்த வரலாற்றை மிக மிக சுருக்கமாக சொல்கிறேன். 1693 ஆண்டு, இப்போ 2023 ஆண்டு, சரியாக 330 ஆண்டுகளுக்கு முன்னதாக இது போன்ற ஒரு புதன்கிழமை நள்ளிரவு, இப்படி என்ன சுற்றி வெயில் இருக்கிறத பாருங்கள், இந்த வெயிலில் மத்தியான ஒரு 2 மணியில் அந்த மணல் திட்டையில் அவர் போய் அந்த மேட்டில், அந்த மணல் மேட்டில் புனித அருளானந்தர் முழந்தாளி இருக்க, தலைகள் விழுந்து முழந்தாளி இருக்க, பக்கத்திலே இருக்கிற பெருமாள் குழுமன் பெரிய அருவாளை வைத்து கொண்டு அவர் காத்திருக்க, அவனுக்கு அந்த வெட்டுவதற்கும் மனசில்ல, இப்படிப்பட்ட நல்லவரை, ஒரு புனிதரை, இப்படி வெளிநாட்டுக்காரரை தன்னுடைய உடம்பில் இருக்கிற அந்த கருமையை பார்க்கிறான். அவர் உடம்பு எவ்வளவு வெள்ளையாக இருக்கிறது, சிவப்பாக இருக்கிறது,
அந்த சோப்பாக இருக்கின்ற அந்த உடலை பார்த்து அவனுக்கு வெட்டுவதற்கு மனதில்லை. அருளானந்தர் தாமே, தம்பி நான் ரெடியாக இருக்கிறேன், நீ வெட்டுப்பா. இந்த காட்சிகளெல்லாம் நமக்கு தெரியாதான்னு பார்த்தவர்களே, அவர் தலையை வெட்ட அவர் தட்டையில் இருந்து அந்த பீரிட்டு எழுகின்ற அந்த ரத்தம், அந்த கொட்டப்பட்ட ரத்தம், அந்த சிந்தப்பட்ட ரத்தம், அவருடைய உதிரம், அவருடைய உதிரம் அப்படியே அந்த மண்ணில், அந்த மண்ணில் இன்னும் இன்னும் அந்த பூமியானது சிவந்து கிடக்கிறதே. சிவகங்கை என்று சொல்கிறோமே, சிவந்து கிடக்கின்ற கங்கையாகிவிட்டதே, சிவகங்கை பூமியாகிவிட்டதே, செம்மண் புனிதராகிவிட்டாரே. இப்படிப்பட்டெல்லாம் இப்படிப்பட்ட இந்த இரத்தத்தை நினைத்து பொருள் அனலானந்தர் கடந்த 330 வருடங்களாக நம்மை காத்ததனை போல தொடர்ந்து அவர் நம்மை காக்கின்றார். தன்னுடைய இரத்தத்தினாலே காக்கிறார். விலை உயர்ந்த தன்னுடைய இரத்தத்தினாலே தொடர்ந்து அவர் மனு பேசி வருகிறார். தொடர்ந்து அந்த ஓரியூர் ஆலயமானது அது பெரிய ஒரு பசிலிக்காவாக மாறப்போகிறது என்றெல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்ட நிலைக்கு அது நல்ல விதத்தில் அது உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் நாம் அருளானந்தரை பார்த்து மன்றாடுகிறோம், ஜெபிக்கிறோம். அம்மா, தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விளையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விளையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விளையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விளையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விளையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விளையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விளையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விளையாக சிந்தப்பட்டதே. அன்பார்த்தவர்களே, போது அங்கு போயே நம்ம கல்வாரி மலையில் ஆரம்பித்து அங்கே சென்னையில் இருக்கிற சிறுமலைக்கு வந்து அப்படியே ஆந்திர மாநிலம் போய் அப்படியே தொடர்ந்து கேரளம் போய் இங்கே பக்கத்தில் வர்றோம் பாருங்க. நம்ம தமிழகத்திற்கு வந்து தமிழக பூமியில் இந்த கோவில்பட்டியிலிருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது பாருங்கள் கழுகுமலையே. கழுகுமலையிலிருந்து நம்ம சாமியார் ஏசவ சாமியார் ஒருவர் இப்போது திண்டுக்கல்ல இருக்கிறார். அவருக்கு வயது 96. இந்த வயதிலும் நல்ல ஆரோக்கியமாக இருந்து பல வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறார். என்னை விட 10 மூத்தவர் அவர். பாருங்கள், அவர் இந்த கழுகுமலையிலிருந்து வந்தவர். இந்த போராட்டங்களில் எல்லாம் அவர் அவருக்கு நன்றாக தெரிகிறது. முன்பு ஒரு சமயம் உங்களிடத்தில் இதை பற்றி பேசியிருக்கிறேன். என்ன பேசியிருக்கிறேன் என்றால், தந்தை கௌசானல் அவர்கள், அடல் தந்தை கௌசானல் சேசவை அவர்கள் எப்படி இந்த ட்ரிங்கால் சேசபை, புதுப்பட்டியில் இருந்த ட்ரிங்கால் சேசபை சாமி அவர்களுடைய தூண்டுதலினால இந்த மக்களுக்காக உழைக்கிறார் என்று. இங்க பாருங்க, அந்த கழுகுமலை அப்போது இருக்கிறது ஒரு சும்மா சாதாரண சின்ன கிராமம். அதில் நல்ல நல்ல என்ன பெரிய ஜாதிக்காரர்கள் இருக்கிறார்கள். அதில் இதில் நம்ம இந்த ஜாதியை பற்றி சொல்லுவதில் கொஞ்சம் நான் வருத்தப்படுகிறேன். இது அங்கே இருக்கிற அந்த நாடார்கள், இந்த நாடார்களுக்கு அவர்கள் பண்ணுகிற அநியாயம், இவர்கள் பண வேலையால் ஒரு சின்ன ஆலயம் கட்டுவதற்காக
கௌசாந்தல் சாமி அவர்கள் ஒரு இடம் வாங்கி அதில் ஒரு சின்ன கோவில் கட்டியிருக்கிறார். அந்த தேரோடுகின்ற வீதியில் இதனை இந்த ஆதிக்க வர்க்கத்தினருக்கு இது பிடிக்கலை. இதை எப்படியும் அழிக்கணும் ஒழிக்கணும் என்று சொல்லி கங்கணம் கட்டி, இதுவும் ஒரு குருத்து ஞாயிறு என்று நடைபெறுகிறது. குருத்து ஞாயிறு என்று நடைபெறுகின்ற அப்படிப்பட்ட அலங்கோலம் அநீதம். அவர்கள் தேர் வருகின்ற சமயத்தில் இந்த கோவில் இடைஞ்சலாக இருக்கிறது, இடைஞ்சலாகவா இருக்கிறது, ஏதோ அவர்கள் சொல்லுவது இடைஞ்சலாக இருக்கிறது என்று அந்த தேரை அது மேலே மோதும்படியாக செய்து, அது கொஞ்சம் காயப்படும்படியாக செய்து, அந்த கோவில் அப்படியே அந்த ஓலையானது அப்படியே தீப்பிடிக்க உலகம் அந்த ஊரே தீப்பற்றி கொண்டு விழுவதனை போல அந்த பயங்கரமான சூழ்நிலை. கிராமங்களில் இப்படிப்பட்ட இந்த இது அநீதிகள் நடக்கிறது என்றால் நீங்கள் என்ன நடக்கும் என்று பாருங்கள். அதுவும் இரவு நேரத்தில் நடக்கிறது. இந்த ஆதிக்க வர்க்கத்தினர் இந்த சொற்பமாக இருக்கின்ற அந்த வீடுகளுக்குள்ளே நுழைந்து பல பேரை கொண்டு ஒரு பையனை தீயிட்டு கொளுத்தி பெண்களையும் அவமானப்படுத்தி கொள்ளைகளை என வீடுகளிலிருந்து கொள்ளையடித்து, இதனையெல்லாம் கதகதையாக கேட்பதற்கு இதெல்லாம் கடந்த கால வரலாறு இருந்தாலும் நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக, அதாவது இந்த சாதாரண மக்கள் சிந்திய ரத்தம், இந்த சாதாரண மக்கள் சிந்திய கண்ணீர், சாதாரண மக்கள் சிந்திய அவர்களுடைய வேரவை, அவர்கள் நிற்கின்ற அந்த கையரின் நிலை. இங்கே பாருங்க, இப்படி கையை விருத்து எங்களால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு கையரின் நிலை வருகிறது. அவர்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்றவர்களை இந்த தந்தையர்கள் ட்ரிங்கால் சாமி அவர்களும் கௌசானல் சாமி அவர்களும், முக்கியமாக கௌசானல் ரொம்ப நல்ல சட்டம் படித்தவர் அப்படியே சென்னையில் அந்த ஹைகோர்ட்டை அவர்களையெல்லாம் பார்த்து பேசி மரண தண்டனை விதித்தவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைத்து தந்த அந்த நாட்களையெல்லாம் நினைத்து பார்த்து, அதனை நினைத்து கொண்டாடுகின்ற அந்த அப்படிப்பட்ட அற்புதங்களை நினைத்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எப்போது பார்க்கிறீர்கள் என்றால் அந்த இடம், அந்த கழுகுமலை எவ்வளவு உயர்ந்திருக்கிறது, எவ்வளவு நல்ல நிலைமையிலே இருக்கிறது என்று. எப்படி இது வளர்ந்தது? அருள் வைத்திருக்கின்ற பணத்தாலையா? அந்த கிராம மக்கள், அந்த சாதாரண மக்கள் சிந்திய ரத்தத்தினாலே, அந்த பெண்கள் சிந்திய கண்ணீரினாலே, அவர்கள் வடித்த அந்த அவர்கள் படுகின்ற வேதனையினாலே, அவருடைய நெஞ்ச குமுறல்களினால, இவர்களினால தானே இப்பொழுது அங்கே பெரிய இரண்டு மேல்நிலை பள்ளிகள் இருக்கின்றன. ரெண்டு மேல்நிலை பள்ளிகள், உயர்நிலை பள்ளிகள், அதெல்லாம் இருந்து அவர்கள் உழைக்கின்ற அந்த தன்மையை நினைத்து, எப்படி வளர்ந்திருக்கின்றார்கள் என்பதை நினைத்து, இந்த இரத்தத்தினுடைய பலனை ஒரு சின்ன பாடலாக கேட்டு சற்று நேரம் அமைதியில் தியானிப்போம்மா. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விளையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே பார்த்தவர்களே, இப்போ எங்கே வந்து கொடுக்குறோம்? காத்தாடி மலைக்கு. திருநெல்வேலியை தாண்டி செல்கிற, கன்னியாகுமரி போகிற வழியிலே இருக்கிறது பாருங்கள், ஆரல்வாய் மொழி என்று சொல்லப்படுகின்ற அந்த காத்தாடி மலை. அந்த காத்தாடி மலையில் அவர் சிந்திய தேவசகாயம் என்ற ஒரு நல்லவர் சிந்திய அந்த அவருடைய ரத்தத்தை நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே,
இதில் அவருடைய ரத்தம் எவ்வளவு ரத்தம் சிந்தினார் என்று நமக்கெல்லாம் தெரியும். என்றால் அண்மையில் தானே அவர் கடந்த ஆண்டு தானே அவர் புனிதராக உயர்த்தப்பட்டார். நான் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன், ஒருவருக்கொருவர் எப்படி ஆறுதலாக இருக்க முடியும்? இந்த தபஸ் காலத்தில் ஒருவர் ஒருவர் எப்படி தட்டி கொடுத்து நம்மை முன்னேற்றமடைய செய்ய முடியும்? இதுதான தபக்காலமா? மற்றவர்களை வாழ வைப்பது தான தபக்காலம், அவர்களை விசுவாசத்தில் வளர்ப்பது தான தபக்காலமா? இந்த பாருங்க, இந்த தேவ சகாயம்மா, அவருக்கும் அந்த தளபதி, அந்த தளபதியினுடைய பேர் என்ன, தலநாய, அவருக்கும் நல்ல ஒரு நட்புறவு உருவாக இவர் கஷ்டத்தில் இருக்கிற சமயத்தில், யார் இந்த தேவ சகாயம் கஷ்டப்படுகின்ற சமயத்தில் அவர் என்ன ஆறுதல் சொல்லுகிறார்? யோபு என்கிற புத்தகத்திலிருந்து. யோபு எவ்வளவு நீதிமானாக இருந்தார், எவ்வளவு நல்லவராக இருந்தார், எவ்வளவு பரிசுத்தமானாக இருந்தார், அவருக்கு சோதனைக்கு மேலே சோதனை வருகிறது. போதுமடா சாமி என்று சொல்லுகின்ற அளவிற்கு சோதனை வருகிறது. ஆனென்றால் அவர் எல்லாவற்றையும் தாங்கி, பைபிள் சொல்கிறது 23 தடவைகளிலே அவர் சோதிக்கப்படுகிறார். இருந்தாலும் அவர் சோதனையில் அவர் விசுவாசத்திலே உறுதியாக இருப்பதனை அவர் நினைத்து, அவர் அதனை அதிலே நினைத்து நினைத்து அவர் உற்சாகம் அடைவதனை அந்த தலனா என்பவர் இந்த தேவ சகாயத்துக்கு சொல்லுகிறார். பாருங்கள், அவர் மட்டுமா, இந்த தேவ சகாயம் என்பவர், அவருடைய பழைய பெயர் நீலகண்டன். இந்த நீலகண்டன் என்பவர் ஞானஸ்நானம் பெறுவதற்காக செல்கின்ற சமயத்தில் அவர் தந்தை புட்டாரி சேசு சபை சாமி அவர்கள், அவர் எங்கே இருக்கிறார், அவர் கள்ளிக்குளத்தில். இந்த கள்ளிக்குளத்தில் இருக்கிற சமயத்தில் அவர் அவருக்கு எப்படி ஆறுதலாக சொல்லி அவருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதும். இறுதியாக பார்த்தவர்களே, அவர் அந்த கொலைக்களத்துக்கு, அந்த காத்தாரி மலைக்கு கூட்டிக் கொண்டு போகிற சமயத்தில் அவர் பாரியரேஸ் என்ற இன்னொரு சேசபை சாமியார் அவர்களையும் சந்திக்கிறார். அவர் இவருக்கு என்ன ஆறுதல் சொல்கிறார்? புனித செபஸ்டியாரை பற்றி சொல்கிறார். இந்த பாரிஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற இந்த சேசபை சாமியார் என் இவரை பார்த்து, தேவ சகாயத்தை பார்த்து, இந்த பாரு தேவ சகாயம் அம்மா, உன்னை போல ஒரு போர் வீரர் செபஸ்டியார், செபஸ்டியார் எப்படி மரத்தில் கட்டப்பட்டு அப்படியே அவர் உடம்பில் அம்புகள் பாய்கின்ற போதும் அவர் தளர்ச்சி அடையாமல் விசுவாசத்திலே உறுதியாக இருப்பார் என்று. அப்படி உறுதியாக இருந்து கடைசியில் அவர் சிந்துகின்ற ரத்தம், அன்பார்ந்தவர்களே, அவர் வாழ்ந்தது அது ஒரு 40 ஆண்டுகள் தான். அதில் 7 ஆண்டுகள் தான் அவர் கிறிஸ்தவராக இருந்தார், 7 ஆண்டுகள் தான் கிறிஸ்தவராக இருந்தார். அதில் கடைசி 3 ஆண்டுகள் அவர் படுகின்ற அவர் வேதனைகளும், அவர் சிந்திய ரத்தமும், அவமானங்களும் நம்மால் நினைத்து பார்க்க முடியாது. பிறகு எருவு மாட்டு மேலே அவர் பின்புறமாக அவர் ஏறி உட்காரும்படியாக செய்து, அவர்கள் கடித்தல எலிக்கிளம்பு போட்டு அவரை ஊர் ஊராக அவமானப்படுத்தி இழுத்து செல்கிற அந்த காட்சியை நினைத்து பாருங்கள். ஒரு காய்ந்த வேப்ப மரத்தில் கட்டப்பட்டு அவர் 1 மாதமாக, 14 வெயிலில் இருக்கிறதனை போல அவர் வெயிலில் 1 மாதம் இருந்திருக்கிறார். இரவுலையும் பகல்லையும், இரவில் குளிரலையும், பகல்ல வெயிலையும் அவர் சிந்திய ரத்தமெல்லாம் நம்மால் சொல்லி மாளாது. அன்பார்ந்தவர்களே, அப்படி இருக்கிற சமயத்தில் ஜனங்களெல்லாம் வந்து பார்க்கிறார்கள், ஜனங்களெல்லாம் வந்து பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். இவர் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். அவருடைய மனைவி வந்து பார்க்கும்போது இந்த தேவசாயம் சொல்லுவார், சரி கவலைப்படாத, நம்ம அடுத்த உலகத்தில் சந்திப்போம், மோட்ச உலகத்தில் சந்திப்போம், மோட்சத்தில் சந்திப்போம். அவர் எப்படி மனைவிக்கு ஆறுதல் சொல்கிறார் என்று, எப்படி வேதனைப்பட்டு, வேதனைக்கும் மேலே வேதனை, கொடுமைக்கும் மேலே கொடுமை, அவமானத்துக்கும் மேலே அவமானம், எல்லாம் கடைசியில்
அந்த அரல்வாய் மொழி. அரல்வாய் மொழி என்றால் என்ன? காற்று வருகின்ற பாதை, காற்று வருகின்ற பாதை. என்ன காற்று? தூய ஆவியானவர் இந்த காற்று. அந்த காற்று ஆவியானவர் இவரை உறுதிப்படுத்துகின்ற அந்த ஆவியானவர் அவருக்கு நல்ல உறுதியை கொடுத்து அந்த மலை மேலே 5 தடவைகள் சுட்டப்பட்டு அதனாலே சிந்திய ரத்தம் இன்னொரு மலையிலிருந்து அந்த வழிந்தோடி அந்த ரத்தம், அந்த இரத்தத்தினுடைய பலன்கள், அந்த இதனையெல்லாம் நினைத்து பார்த்தோம் என்றால் அந்த சமயத்தில் எப்படி அந்த கன்னியாகுமரி பகுதியெல்லாம் நல்ல வளம் பெற்றிருக்கிறது. செவேரியாரை தாண்டி அவர் போல இவர் உழைத்த, அதே போல இவர் என்ன நல்ல விதத்தில் உழைத்திருந்த இந்த நல்லவரையும் நினைத்து பார்த்து, இந்த புனிதரையும் நினைத்து பார்த்து இவர்கள் சிந்திய ரத்தமெல்லாம் சேர்ந்து நமக்கு பரிந்து பேசுகின்றன, நமக்காக மன்றாடுகின்றன. முதல்ல சொன்ன பாருங்க, நம்ம உடம்புல நம்முடைய ரத்தம் தானே நமக்கு உயிர்ப்பிச்சை, நமக்கு எல்லாம், நமக்கு உற்சாகத்தையும் நமக்கு வேண்டிய சக்தியும் ஆற்றலையும் கொடுக்கிறது என்று. அதுபோல அன்பார்ந்தவர்களே, இந்த தேவசகாயம் சிந்திய ரத்தமானது இந்த திருச்சபை என்ற திரு அவை என்று சொல்லப்படுகின்ற இயேசு பெருமானுடைய திரு சரீரத்திற்கு உரமும் ஊக்கமும் உற்சாகமும் தருகின்ற அப்படிப்பட்டதாக நினைத்து நாம் அமைகிறோம். இதனை இப்போது நான் ரத்தத்தை பற்றியே பேசணும் பாருங்க. இந்த ரத்தத்தை பற்றி பேசுகிற போது தந்தை ஜெரி சுவாமியை, ஜெரி சேசபை சுவாமி அவர்களை நம்மால் மறக்க முடியாது. அவர் எப்படி தானம் தானம் என்று சொல்லுகிற ஒரு நிறுவனத்தின் மூலமாக மக்களது மத்தியிலே நம்முடைய உடம்பில் ஓடுகின்ற அந்த இரத்தத்தை நம்ம கொடுக்கணும், நம்ம கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? அப்படியே மருத்துவமனைக்கு போய் நம்முடைய ரத்தம் தானம் தானம் கொடுக்குறோம் என்றால், இரத்த தானம் கொடுக்குறோம் என்றால் அது எத்தனை பேருடைய உயிரை காப்பாற்றுகிறது என்று. நான் இப்போது இங்கே இருக்கின்ற வளர்ந்த கல்லூரியில் கடந்த வாரத்தில் இந்த ஷெப்பர்டு ப்ரோக்ராம் என்று இந்த கல்லூரியிலே ஒரு நல்ல நல்ல ஒரு நிறுவனம் இருக்கிறது. அதன் மூலமாக 164 பேர் திருச்சியில் இருக்கின்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சென்று அங்கு தங்களது ரத்தம் தானம் செய்தார்கள், தானம் செய்தார்கள். அது மட்டுமல்ல, அன்பார்ந்தவர்களே, இது நம்ம எல்லாருக்கும் தெரிகிறது, நல்லது முக்கியமாக திருச்சி மக்களுக்கு. உங்களுடைய இவர்கள் சொந்தக்காரர்கள் யாருக்கும் இது ரத்தம் தேவைப்படுகிறது. என்ன ஒரு குறிப்பிட்ட ரத்தம், மற்ற இடங்களிலே கிடைக்காத ரத்தம், ஆஸ்பத்திரிகளில் கிடைக்காத ரத்தம் இங்கே நம்ம கல்லூரியில் வந்து சொன்னோம் என்றால் அது மைக்கில் எல்லாருக்கும் தெரியும்படியாக செய்து உடனே இந்த ரத்தம் என்கிட்ட இருக்கிறது, நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த இரத்த தானம் செய்வதற்கு உதவியாக இருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் நினைத்து பார்த்து அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் போது நான் சொல்லி வந்த இந்த 6-7 பேருடைய ரத்தம் தான். இன்னும் எத்தனை பேருடைய ரத்தத்தையெல்லாம் நம்ம சொல்ல முடியலை. அதெல்லாம் நினைத்து பார்த்து இந்த ரத்தமெல்லாம் நமக்கு நட்புக்காக பரிந்து பேசுகிறது, பரிந்துரைக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தோடு சேர்ந்து அது விலைமதிக்க முடியாத லட்சியத்தினுடைய பலன் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். உம் ரத்தத்தால் என்னை கழுவும், உம் ரத்தத்தால் என்னை கழுவும், உம் ரத்தத்தால் என்னை கழுவும், உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, உன் ரத்தத்தால் என்னை கழுவும், உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, ரத்தத்தால் என்னை கழுவும், உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, ரத்தத்தால் என்னை கழுவும்.